குழந்தைகளா அனைவருக்கும் வணக்கம் நீங்களும் வணக்கம் சொல்லுங்க ரெண்டு கைய கூப்பி வணக்கம் சொல்லணும் நம்ம எல்லாருக்கும் இப்படி தான் வணக்கம் சொல்லணும் யாருக்கும் கை கொடுத்து ஷேக்கண்ட் கொடுக்க முடியாது ஏன்னா அது எல்லாருக்கும் தெரியுமல்ல நம்ம எல்லாம் நோய் பாதுகாப்பு இருக்கிறதுனால எல்லாருக்கும் நம்ம இப்படி தான் வணக்கம் சொல்லணும் இதுதான் தமிழர்களுடைய பண்பாடு இப்படி தான் வணக்கம் எல்லாரும் சொல்லணும் இப்போ எல்லாருமே இப்படி தான் வணக்கம் சொல்லுறாங்க சரியா ஓகே நீங்களாம் நல்லா இருக்கீங்களா எல்லோரும் சாப்பிட்டீங்களா காலை கடங்களெல்லாம் முடிச்செல்லாம் நீட்டாக வந்துட்டீங்களே குளிச்சிட்டீங்களா உதாரம் குளிக்கலைன்னு சொல்கிறாங்களே குளிக்கலையா சரி பரவாயில்ல அடுத்த வகுப்புக்கு வரும்போது குளித்து சுத்தமாக வாங்க ஓகேவா நம்ம போன வகுப்பில் ராகமாக கை தட்டணும் நம்ம இன்றைக்கி ஒரு கை தட்டலாமா எப்படி தட்டுக்கு பார்க்கலாம் ஓகே வெரி குட் நீங்கள் அடிக்கடி இப்படி தட்டிக்கிட்டே இருக்கணும் சரியா இன்றைக்கி நம்ம இதே மாதிரி வேறு ஒரு முறையில் கை தட்டலாமா எல்லோரும் ரெடியா எல்லோரும் எழுந்திரிச்சு நின்றுக்குங்க ஆ எல்லோரும் எழுந்துறீங்க ஆ ஓகே இப்போ நம்ம வலது கை இருக்குல்ல நம்ம அதாவது நம்ம சாப்பிடக்கூடிய கை அந்த கையை இந்த மாதிரி மடக்கிக்கணும் மடக்கிட்டீங்களா எல்லாரும் வலது கை நம்ம சாப்பிடக்கூடிய கை அந்த கையை இந்த மாதிரி மடக்கணும் இடது கையை இப்படி வச்சுக்கோங்க மடக்க வேண்டாம் இப்படி விரிச்சே வச்சா போதும் எல்லோரும் வைங்க வச்சுருக்கீங்களா இனி ஓகே இனி இது அப்படியே திரும்ப இடது கையை மடக்கணும் வலது கையை விரிச்சு வைக்கணும் இனி இந்த கையில் தட்டணும் ஓகே இது ஒரு கை தட்டுற முறை தான் அப்போ டெய்லியும் அந்த ராகமாவும் தட்டணும் இப்படியும் கை தட்டணும் சரியா நம்ம மதன் இப்போ எப்படி இருக்கான் போன வகுப்பில் படித்தமல்ல மதன் அவன் இப்போ எப்படி இருக்கான்னு தெரியுமா உங்களுக்கு நான் போய் பார்த்தேன் அவனை நான் வீட்டுக்கு போய் பார்த்தேன் ரொம்ப நல்ல பையனாயிட்டான் இப்போ காலையில் நேரத்தில் எழுந்திருக்கிறான் விளக்கு பல்லு தேய்க்கிறான் காலை கடங்களெல்லாம் முடிக்கிறான் குளிக்கிறான் செருப்பு போட்டு தான் வெளியே போகிறான் ரொம்ப சுத்தமாக நல்ல பையனாக மாறிட்டான் நான் அவங்க வீட்டில் உட்காந்துட்டு இருக்கும் பொழுது அவங்க அம்மா வந்தாங்க அவங்க அம்மாவோட தலையில் ஒரு சாக்கு நிறைய என்னமோ எடுத்துட்டு அவங்க வீட்டுக்கிட்ட வந்தாங்க வீட்டுக்கிட்ட வந்து அந்த சாக்கு இருக்கிறதெல்லாம் கீழே வச்சாங்க மதன் கேட்டால் என்னம்மா அதுன்னு அம்மா சொன்னாங்க இது நிறைய மாங்காய் இருக்குது அப்படின்னு அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிருச்சு மாங்காயை எங்கே பார்க்கலாம் பார்க்கலாம் அப்படின்னாங்க அம்மா அந்த சாக்குலெல்லாம் கட் அவுத்து கீழெல்லாம் கொட்டி வச்சுட்டாங்க கொட்டி வச்சு மாங்காய் நிறையா இருக்கும் எதுக்குமோ இவ்வளவு மாங்காய் மதன் கேட்டான் அம்மா சொன்னாங்க தினமும் கொஞ்சம் கொஞ்சமாக பழுக்கும் பழுக்கிற மாம்பழத்தை மட்டும் நம்ம சாப்பிட்டுக்கலாம் அப்போ டெய்லி நமக்கு கொஞ்சம் மாம்பழங்கள் கிடச்சிக்கிட்டே இருக்கும் மதனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிருச்சு இனி தினமும் மாம்பழம் சாப்பிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு ரொம்ப சந்தோஷமாயிருச்சு நைட்டு போய் படுக்க போனான் படுக்கும் பொழுதும் அவன் மனசுக்குள்ளே என்னது நாளைக்கு மாம்பழம் கிடைக்கும் மாம்பழம் கிடைக்கும்னு ஒரே சந்தோஷம் மாம்பழத்தீவே நினச்சி அப்படியே படுத்தானா கனவில் மாம்பழம் வந்துருச்சு கனவில் மாம்பழம் வந்து மாம்பழம் எல்லாம் டான்ஸ் ஆடி பாட்டு ஒரே பாட்டாக இருந்தது அது நீங்கள் கேட்குறீங்களா பார்க்குறீங்களா அதை மாம்பழமா மாம்பழம் மல்கோவா மாம்பழம் சேலத்து மாம்பழம் தித்திக்கும் மாம்பழம் அழகான மாம்பழம் அல்வா போல் மாம்பழம் தங்க நிற மாம்பழம் உங்களுக்கும் வேண்டுமா இங்கே ஓடி வாருங்கள் பங்கு போட்டு தின்னலாம் இங்கே ஓடி வாருங்கள் பங்கு போட்டு தின்னலாம் மாம்பழமா மாம்பழம் மல்கோவா மாம்பழம் சேலத்து மாம்பழம் தித்திக்கும் மாம்பழம் அழகான மாம்பழம் அல்வா போல் மாம்பழம் தங்க நிற மாம்பழம் உங்களுக்கும் வேண்டுமா இங்கே ஓடி வாருங்கள் பங்கு போட்டு தின்னலாம் பங்கு போட்டு தின்னலாம் பங்கு போட்டு தின்னலாம் பாட்டு நல்லா இருக்கா பிடிச்சதா உங்களுக்கு ரொம்ப நல்லா இருந்ததுல்ல
அழகா மாம்பழம் எல்லாம் டான்ஸ் ஆடி சூப்பரா பாடிச்சல பாட்டு நல்லா இருந்து தானே மதனுக்கு சந்தோஷத்துல என்ன பண்றதுனே தெரியல அப்படியே தூங்கி காலையில எழுந்திருச்சான் காலையில எழுந்திருச்சுமே ரொம்ப சந்தோஷத்துல வேகமா எழுந்திருச்சு நேரா போய் பல்லு பல்லு தேய்ச்சாச்சு காலை கடங்களை முடிச்சாச்சு குளிச்சாச்சு எல்லாம் முடிச்சு நேரா எங்க போனா தெரியுமா மாங்காய்களை கொட்டி வச்சிர இடத்துக்கு போனா அங்க போய் பார்த்தான் எப்படி இருந்து தெரியுமா நமக்கு பார்க்கலாமா மாங்காய் எல்லாம் கொட்டி வச்சதுக்கு பாத்தீங்களா எப்படி இருக்கு மதன் வந்து காலையில எழுந்ததுமே எல்லா வேலையும் முடிச்சு வந்து பார்த்தா எப்படி இருக்கு கொஞ்சமெல்லாம் மாம்பழமா மாறி இருக்கு எல்லாமே மாம்பழமா மாறிருச்சா இல்ல கொஞ்சமெல்லாம் மாம்பழமா மாறிருச்சு மதன் என்ன பண்ணா இந்த மாம்பழம் தான் நம்ம இன்னைக்கு சாப்பிட்டறலாமே மாம்பழத்தை எல்லாம் தனியா எடுத்து இந்த பக்கம் வெச்சா நம்ம வைக்கலாமா எனக்கு உதவி பண்ணலாம் மாம்பழத்தை எல்லாம் தனியா எடுத்து வைக்கலாமா ஓகே மாம்பழம் எங்க இருக்குன்னு நீங்க சொல்லணும் எனக்கு காட்டி கொடுக்கணும் நான் மாம்பழத்தை எடுக்கறேன் நீங்க எங்க இருக்குன்னு காட்டி கொடுக்கணும் வரிசையா வைக்கலாமா மாம்பழம் எல்லாம் வரிசையா வைக்கலாம் ஓகே மாங்காய்களும் வரிசையா வச்சாச்சு மாம்பழமும் வரிசையா வச்சாச்சு இதுல எவ்வளவு இருக்கு எவ்வளவு மாம்பழம் இருக்கு எண்ணி பார்க்கலாமா எவ்வளவு மாம்பழம் இருக்கு நீங்க எண்ணுவீங்களா நான் ஒவ்வொன்னா தொட்டு தொட்டு காட்டுறேன் நீங்க எண்ணணும் சரியா எண்ணிட்டீங்களா இனி மாங்காய் எண்ணுங்க பாப்போம் எண்ணிட்டீங்க இல்ல நான் ஒரு கை எண்ணி காட்டட்டுமா மாம்பழம் எப்படி எண்ணுறது நான் காட்டி தரட்டுமா நல்லா கவனிச்சுக்குங்க ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பனிரெண்டு நீ மாங்காய் எவ்வளோ இருக்கு எண்ணி காட்டுற பார்த்துக்குங்க ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பனிரெண்டு பதிமூன்று பதினான்கு
நீங்க என்னனதுக்கும் நான் என்னனதுக்கு வித்தியாசம் இருந்தது. நீங்க எப்படி என்னீங்க? 1 2 3 அப்படி என்னனீங்க. இத சரியா எப்படி எண்ணணும்னா 1 அப்படி தான் சொல்லணும் இத. 2 3 இந்த மாதிரி தான் சொல்லணும். நம்ம வேற மாதிரி சொல்ல கூடாது. 1 2 3 னு சொல்ல கூடாது. 1 2 3 4 னு தான் எண்ணணும். இனி நீங்க எப்ப எண்ணும் பொழுதும் எதை எண்ணும் பொழுதுமே 1 2 3 4 5 அப்படி தான் எண்ண வேண்டும். குழந்தைகளா எப்படி நம்ம எண்ணணும்னு சொல்லி கொடுத்தேன் கவனிச்சிங்களா? நாம அப்படி தான் என்னோட 1 2 னு எண்ண கூடாது. 1 2 னு தான் எண்ணணும். அது எப்படி 1 2 எப்படி எழுதி இருக்கும்? உங்களுக்கு நான் அதை காட்டி தரட்டுமா? பாத்து குழந்தைகளா பாருங்க 1 எப்படி நம்ம எழுதி இருக்கோம்னு பாருங்க. அத சொல்லி தர நல்லா பாருங்க. சொல்லணும் நீங்க ஓ இன் ரூ 1 சொல்லுங்க. ஓ இன் ரூ 1 பாருங்க. அடுத்து 2 எப்படி எழுதி இருக்கு? ஈ ரா இன் டு 2 ஈ ரா இன் டு 2 மூ இன் ரு 3 மூ இன் ரு 3 நா இன் கு 4 நா இன் கு 4 5 பாருங்க. ஐ இன் து 5 ஐ இன் து 5 6 ஆறு 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 7 ஏழு ஏழு நறுக்கு சொல்லுங்க. ஏழு ஏழு ஏ எட்டு எட்டு ஏ எட்டு எட்டு 9 ஓ இன் பா து 9 ஓ இன் பா து 9 10 பா இத்து 10 பா இத்து 10 நம்ம 1 2 3ங்கறத நம்ம தனித்தனியா பார்த்தோம். இப்போ நம்ம எல்லாத்தையும் ஒண்ணா பார்க்கறோம். பாருங்க 1 2 3 4 5 6 7 8 9 10 இப்படி தான் எழுதணும். எழுதற மாதிரி தான் படிக்கணும். இப்ப நம்ம மதன் எப்படி எழுதுவோம்? மா தா இன் மதன் தான சொல்லணும். மாதன் சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம்ல. அது போல தான் 1 எப்படி எழுதுறோம்? ஓ இன்று 1 எழுதினா 1 னு தான் படிக்கணும். 1 னு படிக்க கூடாது. 2 2 னு சொல்ல கூடாது. 3 3 னு சொல்ல கூடாது. அப்படி நீங்க எல்லாம் சொல்லி பாத்தீனா போதும். இது மாதிரி தான் இனி எப்பவுமே சொல்லணும். ஓகேவா? செய்வீங்கல்ல? எல்லாரும் செல்லு சொல்லுவீங்கல்ல? டன். இனிமேல் நீங்க இது மாதிரி தான் சொல்லணும். இது உங்களுக்கு நீங்க உங்க நோட்ல நீங்க இதை எழுதிக்கலாம். இதை எப்படி எழுதுறதுன்னு இனி இது எழுதிருக்க எங்களுக்கு சொல்றதுக்கு கஷ்டமா இருக்குன்னு சொன்னா இதே முறையில 1 2 3 10 வரைக்கும் சொல்றதுல ஒரு பாட்டு இருக்கு. அந்த பாட்டு உங்களுக்கு வேணுமா? அந்த பாட்டு நீங்க இதே முறையில சொல்லி அந்த பாட்டை நீங்க பாடலாம். அந்த பாட்டு பாக்குறீங்களா? கேட்டுக்கு. 1 யாவர்க்கும் தலை 1 2 முகத்தில் கண்கள் 2 3 முக்காலிக்கு கால் 3 4 நாக்காலிக்கு கால் 4 5 ஒரு கை விரல் 5 6 ஈயின் கால் 6 7 வாரத்தின் நாட்கள் 7 8 சிலந்தியின் கால் 8 9 தானிய வகை 9 10
பத்து இரு கை வீரல் பத்து. பாட்டு கேட்டீங்களா? உங்களுக்கு பிடிச்சதா? பாட்டு நல்லா இருந்ததா? அந்த பாட்டை நீங்க படிச்சுக்கிட்டே இருந்தா போதும், இந்த ஒன்று இரண்டு மூன்றுங்கிறத வரிசையா அழகாக நம்ம சொல்லி படிச்சிடலாம். ஓகேவா? ரைட். அப்போ நீங்க இதே மாதிரி ஒன்று முதல் பத்து வரைக்கும் இதே போல எழுதி நீங்க உங்க ஆசிரியர்கிட்ட காண்பிக்கணும். திரும்ப இது போல சரியா சொல்லணும். பின்ன மாம்பழத்தை நீங்க வரையலாம், மாங்காயும் வரையலாம், ரெண்டும் வரைஞ்சி நிறம் கொடுக்கலாம். மாங்காய்க்கு தனி நிறம், மாம்பழத்துக்கு தனி நிறம். இதையும் நீங்க வரைஞ்சி உங்க ஆசிரியர்கிட்டையும் இல்லை நீங்க அடுத்த வகுப்புல காட்டலாம். அப்படி நீங்க எல்லாருமே இப்போ நல்ல குழந்தைகளா இருந்திருக்கீங்க. நம்ம மதனை போல சுத்தமாக சுகாதாரமாக இருக்கணும். ரெண்டாவது இந்த ஒன்று இரண்டு இதை சரியான முறையில் சொல்லணும். ஓகேவா? டன். நன்றி. அடுத்த வகுப்பில்.